ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு சவானா கார்னர். இன்றைக்கி கோகோனட் ஷெல் எடுத்திருக்கேன், அதை வச்சு ஒரு குட்டி கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஃபாயில் பேப்பரும் வேணும், பட் பழைய நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு பழைய பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் மூடி மட்டும் இருந்தால் போதும், ஒரு சைடு இருக்கும்ல அது மட்டும் இருந்தால் போதும். ஒரு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்து இப்படி நான் பால் மாதிரி உருட்டுறேன். உருட்டிட்டு அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. வெறும் நியூஸ் பேப்பரை வந்து பால் மாதிரி சுருட்டினிங்கன்னா அது நிற்காது, அதுக்காக ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து ஹாட் க்ளூ வச்சுட்டு நம்ம அப்ளை ஒட்ட போகிறோம். நான் எந்த இடத்துல இப்போ அப்ளை பண்ணுறேனோ அந்த இடத்துல ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பால் இருக்குல்ல ஃபாயில் பேப்பர் பால் அதை வந்து மேலே இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து அசைஞ்சிச்சுன்னா கீழே விழுந்துடும். ஸோ விழுகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக ஃபாயில் பேப்பரை கொடுத்து இப்படி முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் அந்த பாலோடு சேர்ந்து அந்த கோகோனட் ஷெல்லையும் கவர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பால் வந்து கீழே விழுகாது. ஹார்ட் க்ளூ போட்டிருந்தாலும் அதுக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லைல்ல, அதனால அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பரை கவர் பண்ணி ரெண்டு பக்கம் முன்னாடி பின்னாடியும் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த பால் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஃபாயில் பேப்பரை வந்து நீளமாக சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி வைக்கணும். இது ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேர்ட் மாதிரி பண்ண போகிறோம். அந்த பேர்டோட தலை தான் முன்னாடி வச்சுருக்குறோம் உருண்டையாக, அதுக்கு ஆப்போசிட்டில் டெய்ல் ஒரு சின்ன வால் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கணும். அதுக்கு ஃபாயில் பேப்பர் தான் கரெக்டாக அந்த மாதிரி நிற்கும். இல்லாட்டி கம்பி கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக சுருட்டிட்டு அந்த இடத்துல ஒரு வால் மாதிரி ஹாட் க்ளூ போட்டு ஒட்ட வச்சுருங்க. வேறு ஃபெவிகால்லாம் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது, அதனால் ஹாட் க்ளூ பெஸ்ட். ஹாட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ தலை வச்சாச்சு, வால் வச்சாச்சு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி க்ளேயில் வந்து க்ளேவை தான் ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்து ப்ரெஷில் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளேவை வந்து நல்லா தேய்ச்சி, நம்ம நிறைய கிராஃப்டில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து க்ளே ஹோம்மேடு க்ளே வந்து கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நேற்று பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக வரலை, அதனால் திருப்பியும் நான் ட்ரை பண்ணிவிட்டு சரியாக வந்துச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் க்ளே தான். இது எதுக்காக பண்ணுறேன்னா ஒரு குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே, அதுக்கு வந்து க்ளேயில் பண்ண ஆர்ட்டு, க்ளேயில் பண்ண கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்பாக்காக நான் இந்த கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ என்னாச்சுன்னா க்ளேவை வச்சு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி 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 அங்கங்கே ஒட்டிடுங்க. இப்படி க்ளே இல்லைன்னா பிஓபி பவுடர்னு சொல்லுவாங்க, பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ், அது கூட ஃபெவிகாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ க்ளேக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணலாம். பட் அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, வேலை ஜாஸ்தி. க்ளேனா பெட்டர், சீக்கிரமாக பண்ணிடலாம், எடுத்து வச்சு ஒட்டினோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ பிஓபி வச்சும் நான் வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். க்ளே இல்லாதவங்க பிஓபி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கோங்க, ஓகேவா? அடுத்து க்ளேவை ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஃபாயில் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். க்ளே ஒட்டும்போது, க்ளே வச்சு ஒட்டும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும்னா தண்ணி வச்சு அப்படி தேய்ச்சி தேய்ச்சி எல்லா பக்கமும் ஸ்மூத் பண்ணிடுங்க. இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே காமன் கலர் வந்து பிளாக்கு, நம்ம பிளாக் கலர் வந்து பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ண ப்ரெஷ்ஷில் பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்சிலே பண்ணுறேன். எதுக்குன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம், சீக்கிரம் காஞ்சிரும், பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இத்தனை பர்பஸ் இருக்குது, அதனால தான் உள்ளுக்குள்ளேயும் அடிச்சிருங்க ஃபுல்லாக. அதோடய தலையை மட்டும் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே வெளியே வால் எல்லா பக்கமும் பிளாக் பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒயிட் பெயிண்ட் எடுத்துட்டு அதை வந்து காஞ்சிருச்சு, உடனே காஞ்சிருச்சு பிளாக் பெயிண்ட்டு. அடுத்து கொஞ்சமாக ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இயர்பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்னதாக டாட் டாட்டாக அந்த ஷெல் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் எங்கெல்லாம் அடிச்சிருக்கோமோ அங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வைக்க போகிறோம். நான் வந்து நேற்றுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து க்ளே வந்து ஹோம்மேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நான் ஃபெவிகால் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எல்லாமே வாங்கி செஞ்சு பார்த்தேன். அது என்ன ப்ரொப்போர்ஷனேட் தப்பாச்சுன்னு தெரியல, க்ளே வந்து ட்ரையே ஆகலை, அப்படியே இருந்துச்சு. ஸோ ஏர் ட்ரை க்ளே தான் நான் வீட்டில் செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு சரியாக வரலை, அதனால தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் லேட் ஆகிட்டே இருக்குது. திருப்பியும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு கடையில் வாங்கின க்ளேயை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்கிட்ட கடையில் வாங்கின க்ளேவும் தீந்துருச்சு. இப்போ ஒயிட் பெயிண்ட் அடித்தாச்சு, எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ வந்து இது ஆர்டிஃபிஷியல் க்ளே தான், ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒயிட்லேயே தீந்துருச்சு. ஒயிட்லேயே இருந்துச்சுன்னா இப்போ பண்ணுற மாதிரியே
ஒயிட் கிளேயில் பண்ணிவிட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஒயிட் கிளே இல்லாதனால கலர் கிளே எடுத்திருக்கேன். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆக்சுவலாக ஒரு கோழி, கோழியா சேவலா ஏதோ ஒன்று, சேவல்னு வச்சுக்கலாம், சேவல் பண்ண போகிறோம். சேவலுக்கு மேலே ஒரு கொண்டை இருக்கும்ல ரெட் கலரில், அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் அந்த ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் கிளே இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் கிளேயில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ரெட் கலர் கலர் பண்ணியிருக்கலாம். எங்கிட்ட ஒயிட் கிளே இல்லாதனால டேரெக்டாகவே நான் ரெட் கலர் கிளே எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மேலே வந்து அந்த கொண்டை ஷேப்புக்கு சும்மா நெளிஞ்சு நெளிஞ்சு ஒரு டிசைன் பண்ணி மேலே வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இந்த கிராஃப்ட்டு, ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு கொஞ்சம் எடுத்து அது கழுத்துக்கு கீழே ஒட்டிடுங்க. அது வந்து அந்த சேவலுக்கு பார்த்தோம்னா கழுத்துக்கு கீழே ஒரு சின்ன ஸ்கின் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த இது, அவ்வளோதான். அடுத்து வந்து மூக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மூக்குக்கு வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் இது எதுவுமே இல்லைன்னா ஒயிட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூக்கு ஷேப்பில் பண்ணிவிட்டு மூக்குக்கு மட்டும் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மூக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதுக்கு கண் தான் வைக்கணும். இந்த பின்னாடி வந்து அந்த கொண்டையை வந்து கீழே வரைக்கும் இறக்கி விட்டுருங்க. அதே மாதிரி முன்னாடியும் அந்த மூக்கு வரைக்கும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க ஸ்மூத்தாக. அப்போ தான் காஞ்சிச்சுன்னா அழகாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அடுத்து கண் மட்டும் நம்ம வரைய போகிறோம். கண் வந்து பெயிண்ட்டில் முடிஞ்சால் வரைஞ்சிக்கோங்க, எனக்கு பெயிண்ட்டில் அவ்வளோ வராது அப்படிங்கிறதுனால நான் ஸ்கெச் பெனில் அழகாக ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா கண் அழகாக இருக்கும். அப்புறம் அதுக்கு ரெண்டு மூணு ஐலேஷஸ் போட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். நம்மளோட குட்டி கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இதை வந்து அழகான ஒரு நெட் பேக்கில் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட் ஆர் ஸ்வீட்ஸையும் போட்டுட்டு கொண்டு போய் அப்படியே கொடுத்தோம்னா கண்டிப்பாக பாப்பா இம்ப்ரெஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஐலாஷஸ் போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிளே மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு டைம் இல்லை, 1 ஹவருக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். கிளே வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெடிச்ச மாதிரி ஆகும். அதனால தான் சொல்கிறேன், கிளேவை வந்து வச்சு ஸ்மூத் பண்ணும்போது நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணுங்கள். இல்லாட்டி கொஞ்சம் காஞ்சிருச்சு, இது 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு, அதனால் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்குது, க்ராக் வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி அந்த இடத்துல கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து க்யூட்டாக ஒரு பவுல் மாதிரியும் இருக்கும், ஒரு கோழி மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய். சீக்கிரமாக நான் கிளே வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கீழே நிறைய கமெண்ட் பண்ணாதீங்க, கிளே பண்ணுங்கள் கிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சீரியஸாக நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அது எல்லாமே மைண்டில் இருக்குது, எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.